ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த அரோமா ஈட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் தீபாளி ஸ்பெஷலாக மிக்சர் எப்படி செய்யலான் தான் பார்க்க போகிறோம் யூஸ்வலாக மிக்ஷர் வந்து கடையிலேருந்து தான் வாங்குவோம் ஆனால் இந்த தீபாவளிக்கு நம்ம வீட்டிலேயே எப்படி செய்யலான்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் மசூர் தால் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து அதை கழுவி ஊற வச்சிருங்க அதே மாதிரி கடலப்பருப்பு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு அதையும் கழுவி ஊற வச்சிடலாம் இது மிக்சர் என்னைக்கு செய்கிறீங்களோ அதுக்கு மினார் நைட்டே வந்து இதை ஊற வச்சிருங்க இப்போ இது ஊறினதுக்கு அப்புறம் அதை வந்து போடணும் ஃபேனை கீழே ஒரு வெள்ளை துணியோ இல்லை காட்டன் துணியோ எடுத்துக்கோங்க அதுல வந்து இந்த ரெண்டு பருப்பையும் வந்து நம்ம உணர போட்டுடலாம் இது ஃபேனை கீழே வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து உணர போட்டா போதும் அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவு ஓமம் வந்து தண்ணி ஊற போட்டுலாம் ஒரு மணி நேரம் ஒரு நாளே போதும் இப்போ ஓமப்பொடிக்கு மாவு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு கடல மாவு வந்து ரெண்டு கப் அளவு அரிசி மாவு வந்து ஒரு அரை கப் எடுத்துக்கோங்க மிளகாய் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு வெங்காயத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க பேக்கிங் சோடா ஒரு கால் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க அப்புறம் நல்ல சூடான எண்ணெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஊற வச்சிருந்த ஓமம் இருக்குல்ல அதை வந்து வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம் அந்த தண்ணியை இந்த ஓமம் தண்ணி சேர்க்கறதுனால டைஜஷனுக்கும் நல்லது அதே மாதிரி வாசனையாகவும் இருக்கும் இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து அட் டைம் நிறைய சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிசைய பிசைய கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கியான ஒரு டெக்ஸ்சர் இருக்கணும் ரொம்ப வந்து நம்ம ஆட்டாலா பிசைவோல சப்பாத்தி பசைவோல் அந்த மாதிரி இருக்கக்கூடாது லைட்டாக வந்து இந்த மாதிரி கையில் ஒட்டுற மாதிரி இருக்கணும் அதுக்குன்னு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அப்புறம் புழிய வராது அடுத்து பூந்திக்கு வந்து மாவு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு கடல மாவு ஒரு கப்பு அரிசி மாவு கால் கப்பு உப்பு தேவையான அளவு அப்புறம் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை அளவு பேக்கிங் சோடா மஞ்சத்தூள் வந்து கால் டீஸ்பூன் அப்புறம் நல்லா சூடான எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூனு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுக்கு உமப்பொடிக்கு மாவு பிசைவோம்ல அந்த மாதிரி கெட்டிமா இருக்கக்கூடாது இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா தோசமாக பதத்துக்கு கரைச்சிக்கோங்க இது வந்து ரொம்ப கெட்டியமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்த பதத்துக்கு இருக்கணும் இப்போ பூந்தி செய்கிறதுக்கும் வந்து மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ மசூர் தாலும் கடலப்பருப்பும் நல்லாவே வணந்துருச்சு இந்த அளவு வணந்தாலே போதும் அடுத்து உமப்பொடி செய்கிறதுக்கு இந்த அச்சு எடுத்துக்கலாம் இது வந்து ஓட்ட வந்து சின்ன சின்னதா இருக்கும் இடியாப்பாக இருக்குல்ல அதோட ஒரு சைஸ் பெருசு உள்ள ஓட்டை எடுத்துக்கலாம் இப்போ இந்த அச்சில வந்து எண்ணெய் தடவிடலாம் எண்ணெய் தடவிட்டு ஒரு மாவுலேருந்து ஒரு கொஞ்சோண்டு ஒரு உருண்டை எடுத்து அதை வந்து இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்ல வந்து பண்ணிட்டு அதுக்குள்ள வச்சிடலாம் இப்போ இந்த அச்சி மூடிடலாம் ஒரு கடாயில தேவையான அளவு எண்ணெய் சூடு பண்ணிடலாம் பாருங்க இந்த மாதிரி சூடா இருக்கணும் போட்டோன்னா வந்து மேலே எழும்பணும் அந்த மாதிரி வந்து சூடா இருக்கணும் இப்போ நம்ம உமப்பொடி புளிய ஆரம்பிச்சிடலாம் இந்த கடாய் அளவுக்கு வந்து பெருசாகவே வந்து இந்த மாதிரி புழிஞ்சிடலாம் புழியும் போது நல்லா பார்த்து புழிங்க எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கிறதுனால வந்து கையில பற்றும் வந்து ஹைலியே இருக்கட்டும் இப்ப நம்ம திருப்பி போட்டுடலாம் இப்ப நம்ம லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை வந்து வரத்து எடுத்துக்கலாம் எண்ணெயில உள்ள சலசலப்பு இல்லை அந்த பபிள்ஸ் எல்லாம் வந்து அடங்கினதுக்கு அப்புறம் அது வந்து நல்லாவே வரப்பட்டுருச்சுன்னு அர்த்தம் ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம எடுத்துருங்க எடுத்து பேப்பர்லயோ இல்லை டிஷ்யூ பேப்பர்லயோ வந்து வச்சிருங்க அதோட எண்ணெய் வந்து ஃபுல்லா வடிட்டும் இதே மாதிரி எல்லா உமைப்பொடியும் வந்து புழிஞ்சு எடுத்துக்கோங்க அடுத்து வந்து பூந்தி செஞ்சிடலாம் அதுக்கு வந்து பூந்தி கரண்டின்னு இருக்குது ஸோ அந்த பூந்தி கரண்டி தான் நான் யூஸ் பண்ணுறேன் இப்போ இந்த பூந்தி கரண்டியில் வந்து நம்ம ரெண்டு மூணு கரண்டி அளவு வந்து இந்த மாதிரி மாவு ஊற்றணும் ஊற்ற ஊற்ற வந்து பார்த்தீங்கன்னா அதோட பூந்தி வந்து முத்து முத்தாவே உழுவும் இந்த பூந்தி செய்யறதுக்கும் வந்து எண்ணெய் வந்து நல்லாவே சூடாக இருக்கணும் இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒவ்வொரு வாட்டி நம்ம பூந்தி செய்யும் போது அந்த பூந்தி கரண்டியை வந்து நம்ம கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும் தான் வந்து பூந்தி வந்து நல்லா வரும் இல்லைன்னா பெருசு பெருசாக உழுவும் ஸோ இப்போ வந்து இது நல்லா லைட் ப்ரௌன் ஆயிடுச்சு இந்த டைம்ல எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா பூந்தி மாவியும் வந்து பூந்தி செஞ்சு எடுத்துக்கலாம் அடுத்து கடலை வந்து ஒரு கப் அளவு எடுத்துக்கலாம் நம்ம டைரெக்டா எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா வந்து எடுக்கிறது கஷ்டம் அதனால இந்த மாதிரி வடிகரண்டியோ இல்ல இந்த மாதிரி ஷேப்பில் வந்து அந்த நீங்க வாங்கி யூஸ் பண்ணலாம் ஒரு கப் அளவு வந்து பொட்டுக்கல்ல எடுத்துக்கலாம் இதுவும் வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இது எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர்லயோ இல்ல பேப்பர்லயோ வந்து போட்டிங்கன்னா அதோட எண்ணெய் வந்து ஃபுல்லா வடிஞ்சிரும் அடுத்து வந்து மசூர் தால் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க நம்ம ஊற வச்சு காய வச்சதுதான் அதையும் வந்து கிறிஸ்பியா வரைக்கும் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க இது எல்லாமே ஃப்ரை பண்றதுக்கு வந்து எண்ணெய் வந்து நல்லாவே சூடா இருக்கணும் அப்பதான் வந்து பொரியும் நல்லாவே நெக்ஸ்ட் வந்து கள்ளப்பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூனு இதுவும் வந்து ஊற வச்சு காய வச்சது தான் அதுவும் சேர்த்து நல்லா வந்து லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் எடுத்துக்கோங்க அடுத்து அவள் வந்து ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க இதுவும் வந்து கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வந்து வறுத்துக்கோங்க இதுக்கு கெட்டி அவளோ இல்லை மெலிசு அவளோ எது வேணாலும் எடுத்துக்கலாம் இது நல்லாவே பொறிஞ்சிருச்சு அடுத்து வந்து நம்ம முந்திரி சேர்த்துக்கலாம் பதினஞ்சுலேருந்து இருபது முந்திரி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் இதுவும் வந்து லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க அடுத்து ஊற வச்சு உணர வச்ச பாசி பெருப்பு அரை கப்பு வந்து எடுத்துக்கோங்க இது வந்து லைட் ப்ரௌன் இல்லைன்னா வந்து நல்லா கிறிஸ்பி ஆகும் வரைக்கும் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ கார்ஃபிளேக்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு அரைக்கப் அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்து இதுவும் வந்து நல்லா கிறிஸ்பியா வர வரைக்கும் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் எண்ணெய் உரியும் அதனால வந்து பேப்பர்ல போட்டு வச்சிருங்க அடுத்து வந்து கருப்புல வந்து ஒரு கை அளவு எடுத்துக்கோங்க அதுவும் வந்து நல்லா முருமொருன்னு ஆகுற வரைக்கும் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க அடுத்து பூண்டு வந்து எட்டுல இருந்து பத்து சேர்த்துக்கோங்க இது வந்து லைட்டா வந்து தட்டி அதுக்கப்புறம் வந்து நான் சேர்த்துருக்கேன் இதுவும் வந்து லைட் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க இது ஓமப்பொடி மாவுல இருந்து கொஞ்சோண்டு மாவு எடுத்து அதை வந்து காராச்சோ மாதிரி நீட் நீட்டாக வந்து உருட்டி அதை நான் வந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா அந்த மாதிரி செய்யலாம் இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் இதுவும் வந்து நல்லா லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க அவ்வளோதான் எல்லாம் வறுத்து எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம ஒமப்பொடி இருக்குல்ல அதை வந்து இந்த மாதிரி கையில் வந்து நொறுக்கி விட்டுக்கலாம் மிக்சர் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு வந்து நிறைய இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம போட்டால் தான் நல்லாயிருக்கும் எல்லா ஓமப்பொடியும் வந்து நொறுக்குனதுக்கு அப்புறம் நம்ம பூந்தி சேர்த்துக்கலாம் பூந்தி சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்குல்ல வறுத்து வச்சது அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ வறுத்து வச்ச கருவேப்பில்லை அப்புறம் வந்து பூண்டு இதெல்லாம் வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்து தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூனு உப்பு தேவையான அளவு அப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது ஸ்பூனாலையும் மிக்ஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பண்ணாலும் எல்லாமே வந்து ஈக்குவலாக வந்து மிக்ஸ் ஆகிடும் அவ்வளவுதான் நம்மளோட சூப்பரான டேஸ்டியான மிக்சர் ரெடி இது வந்து ஒரு பவுலில் சர்வ் பண்ணலாம் இந்த மிக்சர் செய்கிறது கொஞ்சம் பெரிய வேலைனாலும் ஆனால் நம்ம கையால் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் அதனால் இந்த தீபாவளிக்கு நீங்களும் வந்து இந்த மிக்ஸரை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ அண்ட் ஹாப்பி தீபாவளி